அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் வந்து ப்ராப்பராக அதாவது வீக்லி கரெக்டாக வந்து டிசிப்ளினோட வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலைன்னு சொன்னால் வேலை இருக்க தான் செய்யுது வேலை எப்போ இல்லாமல் இருக்குது வேலை இருக்க தான் செய்யுது வேலை வந்து ஒரு காரணம்னு சொல்ல முடியாது வேலை வந்து எப்போதும் இருக்க தானே செய்யும் ஆனால் டிசிப்ளின் சொல்லிட்டு அதுதான் வந்து பெரிய காரணம்னு சொல்லலாம் ஸோ வந்து இப்போ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா வந்து அபாயா வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு ஜனவரிலேருந்து அபாயா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சில கஸ்டமர் வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க ஸோ வந்து நேற்று வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க நேற்று நைட் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவங்க அதனால வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அப்படியே வச்சுட்டு தூங்க போயிட்டேன் காலையில் இருந்துச்சு அதெல்லாம் வந்து திரும்பி வந்து ஹேங்கர்லாம் மட்டும் எல்லாம் வைக்கிறேன் நேற்று வந்து கஸ்டமர் சொன்னாங்க இல்லைக்கா திருச்சி பார்க்க வேணாக்கா பார்க்க வேணாக்கா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா பரவாயில்ல நீங்கள் போட்டு பாருங்கண்ணா இல்லைக்கா நீங்கள் மடிக்கணுமே அப்படின்றாங்க மடிக்கிறது தான் என்னோட வேலை நீங்க வந்து போட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சத பார்த்து செலக்ட் பண்ணி கரெக்டான சைஸ் பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து பிரித்து போட்டு பார்த்தாங்க இதுவும் வந்து என்னோடய பார்ட் ஆஃப் ஒர்க் இல்லையா ஸோ அதனால் வந்து கஸ்டமர் வந்து பிரித்து பார்க்குறாங்கங்கிறது கண்டிப்பாக அவங்க பிரித்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது தான் கஸ்டமர் வாங்க முடியும் ஆமாம் தானே நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்திலையும் ஜெஸி ஏ கஞ்சா பாயா உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இருக்கும்போது போகிற ஒம்போது ஒம்போது பத்து முகரமாக நம்ம நோம்ப போக இந்தியா ஸோ அன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்தேன் காலையிலேயே வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க தெரிஞ்ச கஸ்டமர் வந்து வீட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து பார்த்து வாங்குவாங்க ஸோ அவங்க கிளம்புறதுக்கப்புறம் அது இது இந்த புர்க்காய் எல்லாத்தையெல்லாம் அறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் சமைக்கிற வேலை இல்லையா அப்புறம் தொழுத்து முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து ஒரு லோகர் தொழுது முடிச்சுட்டு சரி நம்ம போய் கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு வரோம் வீட்டில் பழம்லாம் சுத்தமாக முடிஞ்சிருச்சு சரி பழம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பழ வாங்க கிளம்பிட்டேன் ஸோ பழம் வாங்கிட்டு அதாவது வந்து நம்ம பழம் வாங்குற கடை வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது டெஸ்கோ வந்து கீழே இருக்குது அதுக்கு மேலே வந்து டிஐஒய் ஷாப் இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு எப்போதும் போனா சரி வந்து நான் ஒரு கிளாஸ் போட்டல் ரொம்ப நாள தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த கிளாஸ் போட்டல வந்து நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோலியை வந்து எப்போதும் வந்து இங்கே கீழே யாராவது இங்கே உட்காந்துருப்பாங்க சமயம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவேன் இன்னைக்கு யாருமே உட்காரியா சரி ட்ரோலியை நம்ம வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மேல வந்து தான் வந்து டிஏவை ஷாப் இருக்குது அங்கே வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தான் வாங்க போனேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரோலியை எப்போதும் தனியாக வச்சுட்டு போயிருக்கீங்களா உங்க ஊர்ல எல்லாம் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு போனால் சாமான் காணா போமா ஆனால் இங்கே வந்து இங்கே மிலேஷியரை அதாவது நான் வைக்கிற இந்த இந்த லோட்டஸில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி எந்த சாமானும் காணா போனதே இல்லை ஸோ ட்ரோலி பாருங்கள் அங்கே கீழே இருக்குது ஸோ வந்து அதே மாதிரி நான் வந்து போன சாமான் இல்லை ஆனால் நம்ம போயிட்டு வெறும் கையோடு வருவோமா அதனால் வந்து ஒரு சின்ன வந்து சோப் டிஸ்பென்சர் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ வந்ததோட வந்து செடி வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து ஊம்ப வெயில் மாதிரி அரிக்குது வெயிலும் இல்லை மழையாக இல்லை ஆனால் செடி சீக்கிரமாக காஞ்சி போகுது ஆனால் செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றிட்டு மாங்காய் வந்து நிறைய பூ வச்சுருந்துச்சு ஆனால் என்னமோ தெரியல மாங்காய் வந்து நிற்கவே இல்லை அவ்வளோ வடு வந்து கீழே வந்து சின்ன சின்னதாக கொட்டிக்கிறதுக்கு பார்க்கவே வந்து ரொம்ப வந்து மனசு சங்கடமா இருந்துச்சு என்னடா இது அவ்வளோ மாங்காய் வந்து டெய்லி வந்து இந்த சைஸில் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுது ஒன்று ரெண்டு தான் வந்து மரத்தில் வந்து தாங்குது எது ம மரம் வந்து ஸ்ட்ராங் ஆயில்யா இல்லை என்ன சத்து பத்துலையா என்னான்னு தெரியல அதோடு வந்து இந்த மாதிரி காஞ்ச பூவெல்லாம் வந்து வெட்டி விட்டுட்டு என் அம்மா சொல்லுவாங்க ரோஸ் வந்து காஞ்சோன்னு உடனே வெட்டி விட்டால் தான் வந்து அடுத்த அது வந்து நல்லா தழைச்சி பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட அதையும் வெட்டி விட்டுட்டு செடியெலாம் வந்து ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இனிமேல் தான் வந்து அசர் தொல் முடிச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் ஆரம்பத்தில் வந்து பொன்னி புழுங்கல் அரிசி தான் யூஸ் இருந்தோம் குக்கரில் அதுக்கப்புறம் அதே பொன்னி புழுங்கல் அரிசியை வந்து வடித்து யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணோம் இப்போ வந்து இந்த பாஸ்மத்திலே வந்து புழுங்கு அரிசி வந்திருக்கு அதனால் ரெண்டு மூணு தரையாக ரெண்டு மூணு இல்லை கொஞ்சம் நாளாகவே இந்த அரிசி தான் யூஸ் இருக்கோம் இது நல்லாயிருக்கு நம்ம எப்போதும் வடித்து தான் சோறு சாப்பிடுவோம் இல்லையா அதனால் வந்து இந்த பாஸ்மதி புழுங்கு அரிசி இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் விலை கூட அதாவது வந்து அஞ்சு கிலோவே வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி எயிட் ரிங்கேட் சம்திங் இருக்குது ஆனால் இருக்குது கொஞ்சம் சா கொஞ்சம் கூட சாப்பிட்டாவே வந்து நல்லா வயிறு வந்து நல்லா நிறைஞ்சாமல் இருக்க நிறைய கார்போஹைட்ரேட் எடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லையா அப்போ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலனா நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடு வந்து ஏன்னா சாமான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து இறச்சி வந்து எடுத்து வெளியில் போட்டுட்டு தான் போனோம் இப்போ நல்லா வந்து இறச்சி வந்து ஐஸ் விட்டுருச்சு அது வந்து குக்கரில் வச்சுட்டு வரும்போது ரெண்டு அதாவது இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் முடிஞ்ச வரைக்கும் சாமான் எந்த அளவுக்கு குறவாக வைக்கிறோமோ அந்த மாதிரி சாமான் வாங்கிக்கிறது பரத்தில்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து ரெண்டே ரெண்டு வந்து சோளம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எப்படி தான் வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கினாலும் பாருங்கள் வாங்கினது ரெண்டு சோளம் அதுவும் பார்த்து வாங்கினேன் அதில் வந்து பூச்சி ஒரு பக்கம் இருக்குது சாரி சில சமயம் எப்படி தான் நம்ம பார்த்து வாங்கினாலும் இந்த மாதிரி சில சமயம் பூச்சி இருக்க தான் செய்யும் அதை வந்து சின்ன சின்ன திண்டா வெட்டிவிட்டால் அதை ஒரு இந்த ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி தான் அது மாதிரி எந்த சாமான் வாங்கினாலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காம வாங்குற மாதிரி தான் ட்ரை படுது ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து எதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆரம்பத்தில் நான் வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க கூட வந்து எனக்கு வந்து வெஜிடபிள் பிடிக்குது அப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்த் கன்சர்ன் வந்ததுனால வெஜிடபிள் வந்து சேலட் மாதிரி பச்சையாவே சாப்பிட்றோம் வெஜிடபிளே வேணாம் அதாவது வதக்கிலாம் வேணாம் பச்சையாவே சாப்பிட்றோங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கு ஸோ இன்றைக்கு வந்து சேலட் வந்து இது வந்து தௌகைய இருக்கு இல்லையா நம்ம தௌகையோட மேலே உள்ளது வந்து இது விற்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன் ஆனால் நல்லா இனிக்கு இது நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கு நீங்கள் வந்து சாலட் செய்கிறதுக்கு இந்த தௌகே மேலே வந்து இதுவும் லோட்டஸில் தான் வாங்கினேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கியூக்கம்பர் இந்த தவகை தவகை கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி அது செரி தக்காளி அது அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நான் என்ன வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ஃப்ரூட்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு அதை ஏன் வீணாக்குவானேனு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போட்டேன் இதுக்கு வந்து உப்புலாம் எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை கொஞ்சோன்னு பெப்பர் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு எலுமிச்சை மலச்சி ஸ்குவீஸ் பண்ணால் போதும் ஸோ வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த சேலட் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ வந்து என்னது என்ன சொல்கிறது வெஜிடபிள் வந்து நம்ம வந்து காய்கறி வதக்குனா சத்துலாம் போயிடும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பிள்ளைங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றாங்க நம்மளோட பிள்ளைங்க தான் வந்து இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு தான் வந்து இந்த சேலடோட மகிமெல்லாம் பிள்ளைங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து வெஜிடபிள் வந்து அந்த மற்றதெலாம் வதக்கி செய்கிறதுக்கு வேலை இந்த மாதிரி செஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன ஃப்ரூட்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து மாற்ற குச்சிங்க வாங்கினாங்க அது ஒரு நாலே நாள் இருந்துச்சு அதை வந்து எதுக்கு வேஸ்ட் ஆக்குவாங்க திரும்பி வந்து அதை எடுத்து அது ஒன்று தூக்கி போடணும் இல்லைன்னா வந்து அதை வந்து நீ சாப்பிட்டு நான் சாப்பிடணும்னு கிடக்கும் அதனால் அதையும் வந்து கொஞ்சம் அதோடய விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதையே வந்து மேலே வந்து போட்டு ஒரு கார்னிஷிங் மாதிரி பண்ணியாச்சு ஸோ எந்த சாமான வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிடுவேன் ஸோ இந்த முட்டை தான் வாங்கினேன் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தா ப்ரெஸ் பண்ணாவே வந்து அது நல்லா வந்து ஸ்வைங் ஸ்வைங்னு போயிட்டு வருது நல்லா இருக்குது நம்ம ஒரு சமான் வாங்கினா அந்த இன்னொரு சாமம் சேர்ந்து தானே வாங்கிட்டு வருவோம் ஆனால் இப்போல்லாம் என்ன செய்யுது ஒரு சாமான வாங்கினா உடனே யூஸ் பண்ணிடுறது அதுதான் ஃப்ரீ இது கேபினெட்லாம் வைக்கிறது இல்லை வாங்கினா உடனே யூஸ் பண்ணிடுது அந்த ஒரு பழக்கத்தை வந்து இப்போ கொஞ்சம் நாளாக வந்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்புறம் இது என்னென்னா அவைக்கோடை வாங்கினேன் அவைக்கடை வாங்கிட்டு அவ ஆக்சுவலாக அவைக்கோடை மில்க் ஷேக்காக நோய் துறக்கிறதுக்கு வந்து நம்ம செய்யலாம்னு நினச்சோம் ஆமாம் இது உள்ள அக்கா பழுக்கவே இதை சுத்தமாக அவ்வளோ கல் மாதிரி இருக்குது கொஞ்சம் நோம்பு இல்லைனா கூட வந்து வாயில் வச்சு பார்த்து சாலேட் மேலேயாவது போலாம் அவ்வளோ கல் மாதிரி இருக்குது சரி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவசரத்துக்கு நம்மளுக்கு கை கொடுக்குது ரோஸ் மில்க்கானு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வந்து செஞ்சாச்சு இன்றைக்கி வந்து நோம் துறுக்கிறதுக்கு வந்து டைரெக்டாக சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு அப்புறம் சேலடு அதுக்கப்புறம் வந்து இறச்சி பெருட்டல் அதுக்கப்புறம் வந்து சொரைக்காப்பை போட்டு பருப்பு போட்டு கூட்டு இதுதான் வந்து நோம் துறக்கிறதுக்கு மெனு அதோட வந்து எக்ஸ்ட்ரா ஜூஸு இந்த சோளம் அதெல்லாம் சொன்னலையா அதெல்லாம் ஸோ இந்த இறைச்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாட்டு எரிச்சி தான் வந்து பீஃப் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா மெலிசான ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கரையிலே ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வந்து ரெண்டு விசில் குக்கரில் வச்சுட்டேன் ஏன்னா மெலிசான ஸ்லைஸாக இருக்கிறதுனால நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதோடு வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் இரிசி மசாலா தூள் கொஞ்சோன்னு கரம் மசாலா இதை மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து புரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு எண்ணெய் சட்டியில் வந்து தாளிப்பு போட்டுட்டு அதோடு வந்து இதை திக்கி கொட்டிட்டு நல்லா பெரட்ட வே நல்லா சுருளை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இது சுக்கா மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி செய்ய வேண்டியது தான் இது வந்து என்ன சொல்கிறதுனா வந்து நம்ம தண்ணி இறச்சி ஊட்டதுக்கப்புறம் உடனே வந்து தண்ணியை வந்து ஊற்றி வேணாம் அதாவது நம்ம வந்து மங்களை எந்த மங்கலம் வந்து நம்ம வந்து மசாலா பெருட்டுறோமோ அதில் வந்து தம் தண்ணி அலசும் இல்லையா இப்போ நான் வந்து இறச்சியை கொட்டிட்டு அந்த வாசி உடனே எல்லாமே கழுவ போட்டுறாதீங்க அது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மசாலா ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் அலசி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இது வந்து எண்ணெயில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது நல்லா சுருளை வரட்டும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அலசி தண்ணி ஊற்றுங்க அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடனே எல்லாத்தையும் வந்து சராசரா அது மேலே வந்து தூக்கி அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ எண்ணெயிலே வந்து கொஞ்சம் சுருளை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மங்களூ உள்ளதாக அந்த மசாலாவெலாம் ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதை ஊற்றிட்டு அதுலேயே வந்து வேகட்டும் ஸோ இது வந்து நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே இறச்சி வெந்துருச்சு இல்லையா மசாலாலாம் நல்லா சுருண்டு ஒன்றா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் நார்மலாக வந்து பச்சை தேங்காய் இருக்குது இல்லையில தேங்காய் இருக்குல்லையா அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு அதாவது நம்ம எந்த அளவுக்கு இறச்சி எடுத்துருக்கோமோ அளவுக்கு வந்து நம்ம தேங்காய் போட்டுட்டு இன்னொரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா அதுக்கு மெதுவாக வச்சு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து இறக்க வேண்டியது தான் எப்போது இந்த மாதிரி இறச்சி பெரட்டும் போது தோசை திருப்பி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த சைடில் உள்ளதெல்லாம் வந்து நல்லா வந்து கிண்டி நல்லா வந்து நம்ம வந்து பிரட்ட முடியும் அதுதான் வந்து ருசியே கூட முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் சாயங்காலம் வந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பார்ப்பேன் ஏன்னா வந்து நம்ம கிச்சன் வந்து பின்னாடி கோரிடரில் தான் இருக்குது சீக்கிரம் வந்து இருட்டிடும் இருட்டினோன்னா எவ்வளோ அந்த அங்கே எவ்வளோ தான் ட்யூப்லைட் போட்டாலும் அந்த அளவுக்கு கிழச்சமாக இருக்காது இந்த பாருங்கள் இப்பயே வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ மணி ஆடுறேன் ஆனால் அதுக்காட்டியுமே வந்து நல்லா வந்து ஒரு கிளியராகவே இருக்காது வீடியோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து சாயங்காலம் வீடியோ எடுக்கிறத தவிர்த்துக்குவேன் அப்படியே தவிர்த்து தவிர்த்து வீடியோவே எடுக்க முடியாத மாதிரி போயிடுச்சு ஸோ வந்து இன்றைக்குள்ளே விளாக் வந்து ஒரு கேஷுவலான சிம்பிளான விளாக் தான் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் இன்னொரு வாக்கில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் மாதிரி ஜசக்கல்லாஹுல் ஹைர் அஸ்லாம் வலைக்கம் டேக் கேர் நன்றி